முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழக காவல்துறையின் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் இன்றைய காலை முதல் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 69 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. 14 இடங்கள்ல சென்னையில மட்டுமே நடைபெற்று வருவதாகவும், அதே போல 9 மாவட்டங்கள்ல வேலூர், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர், அதே போன்று மற்ற மாநிலங்களிலும், கர்நாடகாவில் ஒரு இடத்திலும், ஆந்திராவில் 2 இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மற்ற மாநிலங்கள் ஒரு தொழில் தொடர்பான இடங்கள் மற்றும் இவர்களுடன் நெருங்கி தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக குற்றச்சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தங்கமணி மீது மட்டுமில்லாமல் அவருடைய மனைவி சாந்தி மற்றும் மகன் தரணிதரன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக இந்த தேர்தல் காலங்கள்ல தேர்தலின் பொழுது இவர்களுடைய சொத்து மதிப்பு என்னவாக கொடுத்திருக்கிறார், தற்போது 2016 2021 என்ற காலகட்டத்துல எவ்வளவு சொத்துக்கள் வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுல வந்து 2016 தங்கமணி தொடர்புடைய அப்பொழுது அவர் வந்து அவருடைய சொத்தினுடைய மதிப்பாக கொடுக்கப்பட்டது 1,86,000 எனவும், அதற்கு பிறகு 2020 காலகட்டம் வரை, அந்த காலகட்டம் 2016-20 காலகட்டம் வரை 8,47,00,000 எனவும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதனுடைய முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த 4,85,00,000 வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து கொடுத்தார்கள் என இறுதியாக இந்த முதல் தகவல் அறிக்கையில வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இன்னும் விரிவாக இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுகிறது எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இவர் தொழில் தொடர்பான இடங்களிலும் வந்து அதிகாரிகள் இந்த சோதனையை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தமாக 69 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், சென்னையில் மட்டுமே 14 இடங்களிலும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் 2011 2021 வரை அமைச்சராக அதிமுக அரசுல இருந்திருக்கிறார். தொழில்துறை அமைச்சராக 2011 அவர் வெற்றி பெற்ற போது இவர் அமைச்சராக பதவி வகித்தார். அதற்கு பிறகு 2016 தேர்தலில் வெற்றி பெற்று மதுவிலக்கு ஆயத்தொழில்துறை மற்றும் மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக வந்து இருந்தார். இந்த காலத்துல பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டதாக பலர் குற்றச்சாட்டுகள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில புகாராக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவால் அப்பொழுதும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வந்து தேர்தலுடைய வாக்குறுதியாகவும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். பிறகு வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புடைய இடங்கள்ல வந்து சோதனை நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், வணிகத்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்புடைய இடங்களிலும் வந்து சோதனை நடத்தப்பட்ட நிலையில், அதிமுக அரசுல அமைச்சராக இருந்த மற்றொரு நபர் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பி தங்கமணிக்கு சொந்தமான 69 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சரவணன்.